இல்லை அது நாங்களும் கேள்விப்பட்டோம். உங்களுக்கே தெரியும், காளியம்மாள்னு பேர் கொண்டவங்க எல்லாம் காளியம்மாள் போன்ற லட்சியத்தையும் கனவையும் மனசுல ஏந்தி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, நான் வந்து ஒரு வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் தேர்வு செஞ்சுருக்கிறது ஏதோ சும்மா கிடையாது. நான் 15 ஆண்டு காலம் மக்கள் பணியில் இருந்திருக்கிறேன், மக்களுக்காக போராடி வழக்கு வாங்கியிருக்கேன், பெண்கள் உரிமைக்காக போராடியிருக்கேன், பெண்களுக்கான அரசியல் வாய்ப்பை உருவாக்கணும்னு பல்வேறு கிராமங்களில் வேலை செஞ்சு ஊராட்சி மன்ற தலைவராக ஒன்றிய கவுன்சிலராக ஒடுக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்ட பெண்கள் அதுலேருந்து கூட்டு வந்திருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த இந்த இடத்துல சாதிய தீண்டாமை ஒரு சில பகுதிகளில் இருந்துச்சோ அந்த பகுதியில் போய் வேலை செஞ்சு அவங்களுக்கான அரசியல் பங்கேற்பை உறுதி செஞ்சுருக்கேன். அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடியிருக்கேன், அணுமின் நிலையத்துக்கு தெரியும். நாம இந்த தளத்துல போய் நிக்கிறது யாருக்கான பாதிப்பை உருவாக்கும்? இன்னும் சொல்ல போனா அந்த அம்மாவுக்காகவும் சேர்த்துதான் நாங்க போராடிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கான புரிதல் வரும். அப்படி ஒரு ஆளை போடுறாங்க அப்படின்னாலும் எங்களுக்கு அது பெரிய நெருக்கடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது.